இப்போ ஒரு பதவியக்கு வந்து ஆசைப்படுறவன் வந்து என்னத்தை கொடுத்தாலும் திம்பாண்டுவாங்கல்ல, அது மாதிரி இல்லாம அந்த மாதிரி பங்களாதேஷ்ல லைட் பத்தணும்னா அங்க வந்து அதானி வேணும். அதானி இல்லைன்னா பங்களாதேஷ்ல வந்து இருட்டு தான் அப்படிங்கறத உண்மையான விஷயம். பங்களாதேஷினுடைய இப்ப பங்களாதேஷ பத்தி சொல்லணும்னா, 2 வருஷத்துக்கு முன்பாக நமக்கே கடன் தந்த நாடுங்க, 200 மில்லியன் டாலர் எவ்வளவு கடன் தந்த நாடு. காலையில அனுர் அவர்கள் பேசின வீடியோ போட்டு கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்றீங்க, இந்த பொண்ணால பெரிய ஆபத்து இருக்குங்க. பங்களாதேஷினுடைய நிலைமை தெரியுமா? கரண்டும் இல்ல, அத்தியாவசிய பொருட்களும் இல்ல, எதுவுமே இல்லை. கொஞ்சம் மாதங்களுக்கு முன்பாக, அதாவது 2 மாதங்களுக்கு முன்பாக அங்கே உள்ள பல்கலைக்கழக மாணவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அரசுக்கு எதிராக பெரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று பண்ணி அன்னைக்கு பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனாவை வந்து ராஜினாமா பண்ணும்படி வச்சாங்க. சேம் நம்ம ஸ்ரீலங்கால நடந்தது, லாஸ்ட் மந்த் வந்து நடந்துச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு அந்த நாட்டை விட்டே பறந்து இந்தியாவில் போய் தஞ்சம் அடைஞ்சாங்க. அடைஞ்சதுக்கு அப்புறம் 2006 நோபல் பரிசு வென்ற யூனுஸ் அப்படிங்கிறவரை இடைக்கால பிரதமரா போடலாம்னு சொல்லிட்டு போட்டாங்க. என்ன நடக்குதுன்னா, மின்சாரத்தை, அதாவது பங்களாதேஷுக்கு மின்சாரத்தை வழங்குற இந்தியாவை சேர்ந்த அதானி குடும்பம், இந்தியாவிலேயே நம்பர் 1 பணக்காரர், முன்னாடி அம்பானி இருந்தார், இப்ப அதானி தான் இருக்காரு ஃபர்ஸ்ட்ல. அதானிக்கு பங்களாதேஷ் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வந்து கொடுக்கணுமா, கொடுத்தாதான் அவர் வந்து தொடர்ந்து அதற்குரிய இதை வந்து பண்ணிட்டு இருப்பார். இப்போ அதானி நிறுவனம் தான் நம்ம நாட்டில் இலங்கையில் வந்து வடக்கு பாதியில் போய் மின் ஆலைகளை வந்து இது பண்ணலான்னு சொல்லிட்டு திட்டங்களை வந்து முன் வச்சிருந்து அதுக்கு நிறைய எகெயின்ஸ்டாக போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்ன நினச்சிட்டு சரியாக தெரியல. இப்போ என்னென்னா, இந்தியன்ஸு, சைனா, அதுக்கப்புறம் ஜப்பான், இப்படி சில நாடுகள் வந்து நம்ம நாட்டுக்குள்ளே வந்து சர்வாதிகாரம், அதாவது தலைத்து ஓங்குகிறதுனால நம்மளுக்கு ஒரு டைம்ல அவங்கள தாண்டி போக முடியாத நிலைமை வரும். அவங்க சொல்றதுதான் கேட்டுட்டு இருக்க வேண்டிய வரும். அந்த மாதிரி பங்களாதேஷ்ல லைட் பத்தணும்னா அங்க வந்து அதானி வேணும். அதானி இல்லைன்னா பங்களாதேஷ்ல வந்து இருட்டு தான் அப்படிங்கறதான் உண்மையான விஷயம். இருள மூழ போகும் பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் எல்லாம் வந்துருந்துச்சு இன்னைக்கு ஃபேஸ்புக்கில். அப்போ பங்களாதேஷினுடைய இப்போ பங்களாதேஷ பத்தி சொல்லணும்னா, 2 வருஷத்துக்கு முன்பாக நமக்கே கடன் தந்த நாடுங்க, 200 மில்லியன் டாலர் எவ்வளோ கடன் தந்த நாடு, நம்ம நாட்டுக்கே கடன் தந்த நாடு. இன்னைக்கு அவங்களுக்கு வந்து யாரு கொடுக்குறன்னு தெரியல. அவங்களும் ஆல்ரெடி IMF கிட்ட 800 மில்லியன் USD ஏதோ எடுத்திருக்காங்க போல, அதை வச்சு தான் நாட்டை ரன் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ இடைக்கால பிரதமர் வந்து செய்ய வழியில், அவர் நோபல் பிரைஸ் வின் பண்ணவராக இருக்கலாம், ஆனால் அவரால் எதுவும் பண்ண முடியல கவர்மெண்ட்டுக்கு. அதே மாதிரி தான் இப்போ இலங்கையினுடைய நிலைமை நல்லா போயிட்டுருக்கு. அடுத்து வரப்போகிற ஜனாதிபதி தான் நம்ம நாட்டில் உள்ள மக்களை ரோட்டில் நிற்க வைக்க போகிறாரா, இல்லைன்னா ரோட்டிலே பாய போட்டு அங்கேயே தூங்க வைக்க போகிறாரா, நம்மளாம் நிம்மதியாக 3 வேளை கஞ்சசரி குடிச்சிட்டு இருக்க வைக்க போகிறாரான்னு அவர் தான் தீர்மானிக்கணும். இன்றைக்கி மீம்ஸ் பார்த்தேன்னா, அப்படியே ரணில் விக்ரமசிங்க அவர்களை பங்களாதேஷ் பக்கம் அனுப்பிடலாமே, அந்த மனுஷன் சரி திரும்ப ஸ்ரீலங்கா மீண்டெடுத்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருப்பார் அப்படின்ட்டு. இல்ல, இன்னொரு விஷயம் என்னன்னா, இது சின்ன விஷயம் கிடையாது. இந்த வரப்போற தேர்தல் இருக்குல்ல, நம்ம எல்லாம் மறந்துடக்கூடாது, நம்ம எல்லாம் மறந்துடவே கூடாது. கேஸ்ல நின்னது, அதுக்கப்புறம் வந்து எரிபொருளுக்காக நின்னது, அதாவது கேஸ் இல்லை, ரைட்டு, கேஸ் கிடையாது. அதனால மண்ணெண்ணெய் அடுப்பெல்லாம் 1500 ரூபாய்க்கு இருந்த அடுப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 10,000 வரைக்கும் போச்சு. ரைஸ் குக்கர் வந்து நார்மலாக 1 kg ரைஸ் குக்கர் 15,000 வரைக்கும் போச்சு. ஒரு கேஸ் சிலிண்டரை பிளாக்ல நம்ம 25,000 ரூபாய்க்கு வாங்கினோம், 12 kg கேஸ் சிலிண்டரு. கேஸே கிடையாது, 1 லிட்டர் பெட்ரோல் 2,500 ரூபாய் வரைக்கும் பிளாக்ல விற்றாங்க. இது மாத்திரம் இல்லை, மண்ணெண்ணெய் ஊற்றி சரி விறகடுப்பை பற்ற போண்டா வெளியே வச்சு அப்படின்னு பார்த்தாக்க மண்ணெண்ணெய்க்கே வக்கில்லாத நாடாகிட்டோம் நம்ம நாடு. யோசிச்சு பார்த்தோமா எல்லாத்தையும்? நம்மளாம் தான் குயிக்காக மறந்துடுவேங்க. நம்மளுடைய உறவினர் செத்தாலே, நம்மளை விட்டு போனாலே 3 நாளில் மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்குறவங்க தான் நம்மங்க. மனுஷங்க அப்படி தான், மனுஷன் அப்படி தான் குயிக்காக மறந்துடுவான், நல்லதையும் மறந்துடுவான், எல்லாத்தையும் மறந்துடுவான். நன்றி கெட்டத்தனமான தான் மனுஷன். அந்த மாதிரி தான் இப்போ இந்த மீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்பொழுது, ஒரு ஒரு கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல ஸ்ரீலங்கா வந்து அனாதையாகி எதுக்குமே வழி இல்லாமல் விழுந்து கிடந்த போது ஒருத்தர் வந்து நம்மளை நிறுத்தி வச்சாரு 6 மாசத்துல அப்படின்னும் பொழுது, அவர் பெஸ்டான ஒருத்தர் தான். அதுக்காக நீங்க அவருக்கு ஓட் போடுங்கலாம் நான் சொல்ல வரல, மக்கள் இப்படி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு பங்களாதேஷினுடைய நிலைமை என்னன்னா, லைட் இல்லை, ஒன்றும் இல்லை, அத்தியாவசிய பொருட்கள் இல்லை, எதுவும் இல்லை. அடுத்த நாட்டுக்கிட்ட கையேந்திர நிலைமை, பிச்சை எடுக்கிற நிலைமையில பங்களாதேஷ் இருக்கு. ஏன்னா நம்ம பட்டுட்டோம் இல்லை,
பட்டதுனால தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம படாமல் இருந்ததே இதெல்லாம் மேட்டரே இல்லை, கணக்கெடுக்காம நம்ம போயிட்டே இருப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னைக்கு இஷாக் ரஹ்மான் அவர்கள் வந்து நேத்துன்னு நினைக்கிறேன் மதவாச்சி மீட்டிங்ல வந்து பேசியிருந்தாரு. என்ன எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அடுத்த தடவை ஜனாதிபதி யாருக்கு நீங்க ஓட் போட போறீங்க? எல்லாரும் ரோட்ல போய் தூங்க விருப்பமா? பாய்ந்தளவா நீங்க போய் ரோட்ல போய் தூங்க ரெடியா இருக்கீங்களா? எல்லாரும் அப்படி ரெடியா இருக்கீங்கன்னா இன்னொருத்தருக்கு போடுங்க, அப்படி இல்லைன்னா இவருக்கு போடுங்க அப்படிங்கிற மாதிரி இஷாக் ரஹ்மான் அவர்கள் வந்து பேசியிருந்தார். ஸோ இது வந்து பொலிட்டிக்ஸ் அப்படிங்கிறதுங்க, டீல் 1008 டீல் இருக்கலாம். ரணில் வந்து நம்மளுடைய பெரியப்பா பசங்களும் இல்லை, அனுரா வந்து நம்மளுடைய பெரியம்மா பிள்ளையும் இல்லை, மஹிந்த ராஜபக்ஷ நம்மளுடைய 5வது 6வது தலைமுறைக்கு முன்னாடி உள்ள தலைமுறைக்கு சொந்தவாங்களும் கிடையாது. நம்ம முன்ன பின்ன பார்த்துருக்க மாட்டோம், கண்டா கூட கதைக்கிற லெவலுக்கு நம்ம இல்லை, ஏன்னா நம்ம சாதாரண குடிமக்கள்கள் தான். ஆனால் அவங்களுக்காக நம்ம அடிச்சுட்டு இங்கே வந்து கமெண்ட்ல முரண்பட்டு நீங்களும் ஆனால் அங்கே என்ன பேசுகிறாங்க நமக்கு தெரியணும்ல, அப்போ தானே அரசியல் பேச முடியும். சும்மா வந்துட்டு அரசியல் பேச முடியாது. அவன் என்ன பேசுகிறான், மக்கள் என்ன பேசுகிறான், அரசியல்வாதிகள் என்ன பேசுகிறாங்க, யாரும் எதுவும் பேசாமல் எப்படிங்க உங்ககிட்ட வந்து நான் சொல்லறது, இவங்களுக்கு போடுங்க அவங்களுக்கு போடுங்க இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்ட்டு. அது எங்களுக்கு ஒரு கடமை, ஒரு ஊடகவியலாளராக எங்களுக்கு ஒரு கடமை இருக்கு என்னன்னா, நாட்டில் ஒவ்வொரு அரசியல் மேடைகளை பேசுறது கொடுக்க வேண்டிய கடமை எங்ககிட்ட இருக்கு. அதுதான் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லலாம். இங்கே பாருங்க, அனுரையோ சஜித்தோ ரணிலோ நாமலோ நீங்கள் யாருக்கு வேணாலும் போடுங்க, உங்கள் கை நீங்கள் போடுற புல்லடி, அது உங்களுக்கு தான், இது நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு, நாங்கள் கிடையாது. நாங்கள் இருக்கிறத கொடுக்குற ஆட்கள் மட்டும்தான். கமெண்ட்ஸ் நிறைய போட்டுட்றீங்க, நீங்கள் ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கு ஆதரவானவர்களாக இருக்கலாம் இல்லையா, பிடிச்சி போயிருக்கலாம், சிலவங்களுடைய கொள்கையை பிடிக்கலாம், பேசுறது பிடிக்கலாம், அனுரையெல்லாம் பேசுறது கேட்டுட்டே இருக்கலாம் நமக்கு. ரணில் அவர்கள் ஓகே சொல்றதுல நியாயம் இருக்குப்பா இல்லைன்னு சொல்ல முடியாது. சஜித் அவர்கள் காரணத்தை சொல்லணும்னா ஆமாம், சஜித்தையும் ஒரு காரணம் இருக்குது, அந்த மனுஷன் என்ன தான் பண்ணும், மக்களுடைய பலத்தின் மூலமாக வரணும்னு நினச்சிச்சு, அந்த டைமில் ஆட்சியை வேணாம்னு சொல்லிச்சு. தனக்கு பதவிக்கு ஆசை இல்லை, பொருளுக்கு ஆசை இல்லை, ஆட்சிக்கு ஆசை இல்லை, அதிகாரத்துக்கு ஆசை இல்லை, நான் மக்கள் மூலமாக வரணும்னு நினச்சேன்னு சொல்லி சொல்லிச்சு. எல்லா பக்கத்துலேயும் நியாயம் இருக்குது தானே, அதை தானே உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். நேற்று புத்தளத்தில் வந்து எஸ்ஜேபியினுடைய கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா சஜித் அவர்கள் சொன்ன விஷயம் இதுதான். அதில் ஒரு நியாயம் தான் இருக்குது, சஜித் சொன்னதுலேயே நியாயம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. கொஞ்சம் பாருங்களேன், டீல் போடுற ஆக்கள் நாங்கள் இல்லைங்க, டீல் போட்டிருப்பது நான் அன்னைக்கு ஜனாதிபதியும் ஆயிருப்பேன், பிரதமரும் ஆயிருப்பேன். 71 தடவை எனக்கு அழைப்பு விடுத்தாங்க, நீங்கள் வந்து பிரதமர் பதவி ஏற்றுக்குங்கன்னு யோசித்து பார்த்தேன். அது வந்து தற்காலிகமானது தான், நிரந்தரமானது கிடையாது. இது மூலமாக நமக்கு ஆப்பு இருக்குன்றதுனால தான் நான் அன்னைக்கு எடுக்கலைன்னு சொல்லிட்டு புத்தளை மக்கள் கிட்ட சஜித் பேசியிருந்தாரு. சஜித் பிரேமதாச கியன்னே முதலட்ட தனதுரு வல்ட வரதான வல்ட ரெண்டு கோடியே 20 லட்சம் மக்களினுடைய ஆசையோட தான் நான் வருவேன், சீட்டுக்கு வருவேன், இல்லைனா வரமாட்டேன். அதுவும் அது அதுல வந்து நான் உறுதியா இருக்கேன் அப்படின்னு சஜித் சொன்னது நல்ல விஷயம் தான். மேரட்டே லக்ஷ தேசிய விசகே விஸ்வாசே தபாகின ஆத்ம கருத்வே ரககின அபே தெமௌபியங்கே ஆத்மே ரககின சரிதே ரககின இதிரியட என கமன துல மம ஒப சீலு தினாடம பொருந்து வேணுமா பாஸ்கு பிரஹாரே சுலமுல மகமுல கருவன் ஹவுல் உணு சியலு தினாம அபி ஹோயா கண்ணுவா ஒரு பதவியக்கு வந்து ஆசைப்படுறவன் வந்து என்னத்தை கொடுத்தாலும் திம்பாண்டுவாங்கல்ல, அது மாதிரி இல்லாம எனக்குன்னு சில கொள்கைகள் இருக்குன்னு இருந்தவர் சஜித்து பாராட்டதான் வேணும்.
அதே மாதிரி யாருமே எடுக்கலைங்க அந்த டைமில் பதவியை வந்து நீ எடு நீ எடு நீ எடு நாடு வந்து மோசமான நிலைமைக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லைனில் நின்னோம் நம்ம பெட்ரோலுக்காக எத்தனையோ நாட்கள் ஒரு நாளைக்கு நாளன்னைக்கு பெட்ரோல் எடுக்க போகணும்னா இன்னைக்கு போய் வரிசையில் நிற்கணும் பார்த்தோம்ல நம்மளாம் எவ்வளோ வீடியோ போட்டிருக்கோம் அந்த மாதிரி டைமில் யாருமே முன் வராத டைமில் அவர் வந்தார் எடுத்தார் செஞ்சார் ஓகே நியாயமானது தான் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அனுரா அவர்கள் சொல்கிறார் இன்றைக்கி காலையில் 73 வருஷமாக 4 ஃபேமிலி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெயவர்தன ஃபேமிலி இந்த பக்கம் வந்து சேனநாயக ஃபேமிலி இந்த பக்கம் பண்டார் நாயக ஃபேமிலி இங்கே ராஜபக்ஷ ஃபேமிலி விக்ரமசிங்க ஃபேமிலி இவங்களுக்குள்ளே மாறி 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 போல் பாஸ் ஆகிட்டே இருக்குங்க ஏன் சாதாரண ஒரு குடிமா இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக வர முடியாதா அதுதான் என்னுடைய வருத்தமேங்கிறார் அனுர் நியாயமானதுதான் எல்லா பக்கமும் நியாயம் இருக்குங்க ஆனால் ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா நீங்கள் யார் வேணாலும் ஜனாதிபதியாக வந்துக்குங்க இன்றைக்கி பங்களாதேஷினுடைய செய்திகளை கொஞ்சம் இப்போ யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் யாருக்குமே வந்துடக்கூடாது ஏன்னா நம்ம அப்படி அந்த நிலைமையிலேருந்து வந்துட்டோம் நம்ம குயிக்காக வந்துட்டோம் அதை சொல்லி நமக்கு புரியுதில்லை அதனால நமக்கு புரியுதில்லை இன்னைக்கு போய் பங்களாதேஷினுடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கூகுள்லேயோ வெப்சைட்லையோ போய் சர்ச் பண்ணி பார்த்துட்டு வந்து யோசிங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த பெப்ரல் அமைப்பினுடைய பணிப்பாளர் ரோஹண ஹெட்டியாராச்சி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு 38 பேர் ஜனாதிபதி வேட்பாளராக இருக்காங்க அதுவும் இந்த 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தேர்தல் நடக்க போகுது அதில் வரலாற்றிலேயே இந்த வாட்டி தான் அதிகளவான வேட்பாளர்கள் 39 வேட்பாளர் இருந்தாங்க ஒருத்தர் வந்து அண்மையில் வந்து இறந்து போனார் இப்போ 38 வேட்பாளர்கள் ஆனால் என்ன நடக்குது 10 வேட்பாளர்கள் தான் வந்து இதில் வந்து வேட்பாளர்கள் பிரசாரம் செஞ்சுட்டு அந்த அலுவலகங்களை அமைச்சிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க இதில் நாமல் ராஜபக்ஷ ரணில் விக்ரமசிங்க அனுரகுமார் திசாநாயக்க சஜித் பிரேமதாச திலீப் ஜெயவீர அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நம்மளுடைய சீலரத்ன தேரர் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில பேர் விரல் விட்டு என்னக்கூடிய பேர் ஞாபகம் வருது இல்லை பார்த்தீங்களா 6 பேருக்கு மேலே வருதும் இல்லை இந்த மற்ற ஆட்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா மத்தாக்களுடைய அட்ரஸே இல்லை எங்கே இருக்காங்கன்னு தெரியாதாமா அப்போ ஏன் இவங்க வந்து அரியநேந்திரன் ஐயா அவர்கள் ஓகே அவங்க ஓரளவு பிரசாரம் செஞ்சுட்டு இருக்காங்க இந்த மத்தாக்கள்லாம் எதுக்கு வந்து இதுக்குள்ளே போட்டு கட்டுப்பணத்தை செலுத்தி ஏன் வந்து நிற்கிறாங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரியாதுல்ல திக்க வேண்டிய விஷயம் எதுக்குப்போ அவங்களுக்கு தேவையில்லாத வேலை அரியநேந்திரன் அவர்களுக்கே தெரியும் அவரே வந்து முன்னாடி சொல்லிட்டாரு ஓப்பனாக சொல்லிட்டாரு நான் வரமாட்டேன்னு தெரியும் இது பௌத்த நாடு பௌத்த பெரும்பான்மையை வச்சு ஆளப்போகிற ஒரு நாட்டில் ஏன் யாரால் வந்து தமிழ் ஜனாதிபதி தமிழ் பேசக்கூடிய ஒருத்தர் எப்படி ஜனாதிபதியாக வர முடியும் தெரியும் தான் ஆனால் என்ன எங்களுடைய நாடு எங்களுடைய மக்கள் எங்களுடைய மொழிக்காக நான் வந்து பிரதிநிதித்துவப்படுத்துறேன் என்னுடைய இனத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நிற்கிறாரு அதில் வந்து விக்னேஸ்வரன் அவர்கள் வந்து உடன்பாடியில் சுமந்திரனும் உடன்பாடியில் இப்படி பல பிரச்சனைகள் போயிட்டுருக்கு இந்த மத்தாக்களுக்கு என்ன நடக்குது ஏன்னா காசில் செலவு பண்ணுறதுக்கு ஏண்டா நம்ம வந்து வேட்பாளராக போனோம்னு சில பேர் அவங்களை யாராச்சும் தூண்டி விட்டாங்களா நீ போய் கேளுன்னு தூண்டி விட்டாங்களா இந்த ரொசான் ரணசிங்க முன்னாடி வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார் எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத வேலை ஜனக ரத்நாயக்க முன்னாள் பொது பயன்பாடு ஆணைக்குழுவினுடைய தலைவர் டீ கப்பில் சின்னத்தில் வச்சு கேட்குறாரு எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத இல்லை யார் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க அந்த டைமில் உங்களுக்கு தெரியும் இப்போ பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவோட தலைவர் வேற ஒருத்தர் அதுக்கப்புறம் யாரோ அந்த அக்மி மன தேரர் யாரோ அவர் எங்கே இருக்காரு என்ன பண்ணுறாரு எதுவுமே தெரியாது எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத வேலை அப்படிங்கிறதான் பெப்ரல் அமைப்பினுடைய கேள்வி என்னென்னா நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் காலையில் பார்த்தாக்கா அனுர் அவர்களுடைய ஒரு பேப்பர் கையில் கொண்டு வந்திருந்தாங்க இந்த இருக்கீங்க பார்த்துங்க ரட்டா அனுரட்டன்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருந்தாங்க சரி இன்னும் வாசிச்சு முடியலை நாடு அனுரவோடு போட்டு போயிருந்தாங்க சொன்னாங்க இதெல்லாம் வாசிச்சு பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க ஈவினிங் பார்த்தாக்கா சஜித் பிரேமதாசோட குரூப் வந்து போட்டு போயிருக்கு யார் போட்டாங்க என்ன அப்படின்லாம் தெரியல இந்த கௌரவமான ஒரு நாட்டு அடிப்படை இன்னும் யார் வருவாங்கன்னு தெரியல மிஞ்சி மிஞ்சி போனால் இன்னும் யாராச்சும் ஒரு கட்சி வந்து கொடுத்துட்டு போவாங்க மற்றவங்களுடைய அட்ரஸே இல்லை தான் எனக்கு புரியலங்க அந்த மாதிரி இந்த முறை ஜனாதிபதி தேர்தல் வந்து ரொம்ப இதுவாக இருக்கு அதோட கொஞ்சம் சில மீம்ஸ் அண்ட் கார்ட்டூன் வீடியோஸ் ரெண்டும் மிக்ஸ் ஆகி வந்து வச்சுருக்கேன் அதில் சில சில விஷயங்கள் ஆழமான டீப்பான சில தாட்ஸ் இருக்கும் அதனால தான் ஒரு படம் இருக்குது ஒரு பக்கம் நாமல் வந்து தன்னோட வீட்டில் டைனிங் டேபிள்லையோ ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்லையோ வந்து ரொம்ப சொகுசாக உட்காந்து சாப்பிட்றாரு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கடை ஒரு குட்டி கடை ரோட்டு கடையில் போயிட்டு சாப்பிட்றாரு தேபோன விதிக அப்படின்னு போட்டு சந்த நெத்தி காலட்டை சந்த காலட்டை இலெக்ஷன் இல்லாத டைமில் எப்படி டீ குடிக்கிறாங்க எலெக்ஷன் டைமில் எப்படி வந்து டீ குடிக்கிறாங்க அப்படிங்கிறதான் அதுக்கப்புறம் கோட்டாவினுடைய புகைப்படம் ஒன்று அனுரையினுடைய புகைப்படம் போட்டு சேம் சேம் பட் டிஃப்ரெண்ட் ஐஃபோன் 15 கோட்டா ஐஃபோன் 16 வந்து அனுரகுமார திசாநாயக்கா அப்படிங்கிற ஒரு பிக்சர் அப்புறம் அனுரையினுடைய ஃபோட்டோ ஒன்று போட்டு இன்னொன்று வந்திருக்கு சந்திரிகா கேனாவை கவுத அப்பி மஹிந்த கேனாவே கவுத அப்பி மைத்ரி கேனாவே கவுத அப்பி எத்தை கொட்ட அவுருது கானட்ட சாப்பே கவுத எத்த அப்பித்தமா ஐ திங் அப்படின்னு அனுர சொல்கிற மாதிரி ஒரு இது அப்புறம் இன்னொரு மீம் ஒன்று அனுர தான் தலைவராக போகிறாருன்னு ஒருத்தர் சொல்கிறாரு நாட்டோட தலைவரா இல்லை ப்ரோ எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க
அதுக்கப்புறம் நம்மளுடைய அகில விராஜ் காரியவசம் யூஎன்பியினுடைய கட்சி உறுப்பினர் கேஸ் சிலிண்டரோடய போயிட்டு வந்து போடுங்கப்பா, அந்த சிலிண்டருக்கு போடுங்கப்பா, எப்படி தான் தூக்கிட்டு போகிறாரு தெரியாது மனுஷன். நான் நினைக்கிறேன் எம்டி சிலிண்டராக இருக்கும், 12.5 kgனுடைய சிலிண்டர், ரொம்ப பாரமாக இருக்கும், அசால்ட்டாக தூக்கி வச்சிருக்காரு. கேஸ் சிலிண்டரோட போக வேண்டிய ஒரு சின்ன சின்னத்தில் கேட்டிருப்பா, சரி தூக்கிட்டு போகலாம், இவ்வளோ பெரிய சின்னத்தில் நாலு நேரம் நீ யானையில் திரும்ப கேட்கல, யானையை கூட்டிகிட்டு திரிஞ்சிருக்கணும் கேங்கி ஒவ்வொரு வீட்டு வாசலுக்கும். யானை எப்போ என்ன செய்யணும்னு தெரியாது, எப்போ மதம் பிடிக்கும்னு தெரியாது, தெரிஞ்சுதான் கேஸ் சிலிண்டரில் கேட்டிருக்கீங்க போல, என்ன பண்ணுறது அரசியல். அதுக்கப்புறம் ரணில் போகிறாரு கண்ணாடிக்கு முன்னுக்கு நிற்கிறாரு, மிரர் மிரர் ஆன் த வால் ஹூ இஸ் த மோஸ்ட் பாப்புலர் பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் ஆஃப் ஆல் அப்படின்னு அவர் பார்த்து கண்ணாடியை பார்த்து கேட்குறாரு. ஆனால் அவரை பார்க்கும்பொழுது அவருக்கு ஒப்போசிட்டில் உள்ள கண்ணாடியிலே அனுரை தான் தெரிகிறாரு. இப்போ எவ்வளோ குழம்பு போவார், கொஞ்சம் டீப்பானது தான் இல்லை. இந்த ஜோசியர் மாதிரிலாம் இருக்காங்கல்ல, எப்போவுமே நம்ம பார்த்தோமே அன்றைக்கி ஒரு இந்தியாவினுடைய ஜோசியர் ஒன்று, இந்த வாட்டி மூணு எழுத்து கொண்ட ஒருத்தர் வந்தாருன்னா நாட்டுக்கே சாபக்கேடுன்னு சொன்னார் இல்லை, அது இந்தியாவினுடைய ஜோசியர் இல்லையா. இப்போ நம்ம நாட்டு ஜோசியர்கள் வந்து குழம்பு போயிருக்காங்க, யாரப்பா சொல்லறதுன்னு அவங்களுக்கே தெரியல, அப்போ சாதாரண மக்கள் நமக்கு எங்கே தெரிய போகுது அப்படிங்கிற ஒன்று. அப்புறம் ஒரு ரேஸ் போகுது, அந்த ரேஸில் ரணில், சஜித், அனுரன், நாமல், இதில் செப்டம்பர் 22, 2024 இந்தியா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு, யாருப்பா ரேஸில் ஃபர்ஸ்ட் வர போறீங்க, மோடி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, ஏன்னா மோடி கீழே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கார்ட்டூனும். அதுக்கப்புறம் அடுத்த கார்ட்டூனை பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்னு நினைக்கிறேன் நடுவில் நிற்கிறவர், ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா குடிமான் கேட்குறாரு அவர்கிட்ட, படி வெடிக்கறனவத சம்பளத்தை கூட்டுவீங்களான்னு, அப்போ அவர் சொல்கிறாரு பேப்பாங் எலியட்டை போடா வெளியே அப்படிங்கிற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா கோ இக்மான்ட்ட ஓகே ஆறாங்க அப்பிட்ட கத்திரே தா கஹப்பாங், வாங்க வாங்க நான் உங்களுக்கு சம்பளத்துக்கு கூட்டுறோம், நீங்கள் வந்து புள்ளடி போடுங்கிற மாதிரி ஆக்களை பிடிச்சி இது பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அனுரா அப்படிங்கிற ஒரு பெரிய சுறா பார்த்தீங்கன்னா மற்ற சுறாக்கள் எல்லாம் வந்து சாப்பிட்ற மாதிரி, அதாவது அனுரா ஒரு பெரிய மீன், அதுக்கப்புறம் சின்ன மீன் பார்த்தீங்கன்னா ரணில், அதை விட ஒரு குட்டி மீன் பார்த்தீங்கன்னா சஜித் அப்படிங்கிற மாதிரி ஒரு கார்ட்டூன். அறகலை டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொன்னாங்க 225 பேரும் வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னாங்க, 225 பேரும் வேணாம் அப்படின்னு. இப்போ சொல்கிறாங்க நாமல் புழுவாங் ரட்டானுரட்ட சஜித் தினனன்லாம் வந்து கோஷம் எழுப்பிட்டுருக்காங்க, இதுதான் நம்ம நாட்டு ஆக்கள் வந்து மறந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த அடுத்த விஷயம் என்னென்னா நம்மளுடைய கீதா குமாரசிங் அவர்கள் வந்து சஜித் மேடையில் உட்கார்ந்துருந்ததுனால ரணில் கோவப்பட்ட என்ன பண்ணிட்டார்னா அவர்கிட்ட உள்ள அமைச்சு பதவியை, ராஜாங்க அமைச்சு பதவியை பறிச்சுட்டு இன்றைக்கி வந்து சீதா அரம்பே போலைக்கு வந்து அவர்களுடைய ராஜாங்க அமைச்சு பதவி, மகளிர் மற்றும் சிறுவர் விவகார ராஜாங்க அமைச்சராக சீதா குமாரி அரம்பே போல, அழகான பேரில், சரி அவங்கள எத்தனை நாளைக்கோ தெரியல பார்க்கலாம், எலெக்ஷன் முடிவு வரைக்கும் நல்லா. அதோட அந்த தபால் மூலமான வாக்களிப்பு 98% வந்து நிறைவு பெற்றிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவ்வளோதான் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன், என்ன சொல்கிறீங்க, மனம் விட்டபடி பேசிட்டு போவோம். இன்னொரு 7-8 நாளைக்கு இன்னொரு 9 நாள் தானே இருக்குது, இந்த 9வது நாள் வந்து நிறைய பேசலாம், நம்ம இப்போ நம்ம இருக்கிறத பேசிட்டு போகலாம். குட் நைட்.